நாளைக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் இந்தியாவில் பான் வெப்சைட் பலவற்றை தடை செய்து நமக்கு தெரியும். அதைத் தொடர்ந்து டிக்டாக் மாதிரியான மொபைல் ஆப்ஸ்க்கும் ஒரு தடை விதிச்சாங்க. ஆனால் இதையெல்லாம் விட உடனடி தடை போட வேண்டிய மொபைல் ஆப்ஸ் இப்போ சமூகத்தில் பெருகிடுச்சு. உடனடி தடைனா இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதனுடைய நல்லது கெட்டது அலோசிஸ் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. போர்க்கால வேகத்தில் இந்திய அரசு செயல்பட்டு முதல்ல தடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காரணங்களை தேடுறான்ற அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் பெருகிட்டு இருக்கு. அவள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கி. இணையத்தில் மூன்று வகை இருக்குங்க. சர்ஃபேஸ் வெப், டீப் வெப் அண்ட் டார்க் வெப். சர்ஃபேஸ் வெப்னா இப்போ நம்மளாம் பயன்படுத்துகிற கூகுளில் சர்ச் பண்ணுறது, மெயில் செக் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் சர்ஃபேஸ் வெப்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் பொதுவாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். அடுத்து டீப் வெப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஹாஸ்பிட்டல் நம்மளை பார்த்தினா டேட்டாவே இன்டர்நெட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆக்சஸ் எல்லாருக்கும் இருக்காது. அதுக்கான க்ரெடென்ஷியல்ஸ், தனியான லாகின்லாம் தேவைப்படும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸை வந்து டீப் வெப் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதாக இருக்கிறது தான் டார்க் வெப். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இருண்ட ஒரு சூழல்னே சொல்லலாம். சமூக விரோதிகள் அதிகம் பயன்படுத்துகிற ஒரு இடம், மாஃபியா கேங்னு சொல்லப்படுறவங்க, கொலை கொள்ளை, அரசியல் கொலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது டார்க் வெப். அது அவ்வளோ ஈஸியாக அதுக்கான ஆக்சஸ் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சமீப காலமாக ஒரு சில மொபைல் ஆப்ஸ்னால இந்த சர்ஃபேஸ் வெப்புக்கும் டார்க் வெப்புக்குமான கேப் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கி நம்ம அந்த ஆப்களும் அதனுடைய பிரச்சனைகளும் அது சமூகத்தில் ஏற்படுத்த போகும் விளைவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஒரு ஆப் பத்தினப்பட்ட தகவல் மட்டுமே இல்லைன்றதுனால நம்ம அந்த ஆப் பேரை சொல்ல போகிறதில்ல. இந்த வகை ஆப்களை வந்து லைவ் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஆப்ஸ்ன்னு சொல்லலாம். கொரோனா ஊரடங்கு காலத்தில் இந்த லைவ் ப்ராட்காஸ்டிங் ஆப்ஸோட தேவை பள்ளி மாணவர்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் எந்த டெக்னாலஜி முதல்ல வந்தாலும் அதில் போய் தனக்கான இடத்த முதல்ல பிடிக்கிற ஒரு தொழில், ஆதி தொழில் அப்பருந்தே இருக்குது, அது பாலியல் தொழில். இந்த லைவ் ப்ராட்காஸ்டிங் ஆப்ஸ்லும் இந்த மாதிரியான ஆப்ஸ் வர ஆரம்பித்ததும் இதற்காக பயன்படுத்தப்படுவது தான் மிக பிரச்சனைகளை இப்போ உருவாக்கியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த ஆப்பில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதனுடைய விளைவுகள் அண்ட் பிரச்சனைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். ஒரு 13 வயசு பொண்ணு, அது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்றது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஒவ்வொரு ஆடையாக கழற்றாவ முழு ஆடைகளை நீக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு இன்னும் காயின்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு தேவையான ஷோவை காட்டுறேன்னு அந்த 13 வயசு பொண்ணு சொல்கிறான். இங்கே காயின்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம பணம் கட்டி அந்த ஆப்பில் நம்ம வாங்குறது, அந்த ஆப்பில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, நான் 100 காயின் தரேன், 200 காயின் தரேன், எனக்கு முழு நியூடாக வீடியோ வேணும், எப்படி வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்களும் யாரெல்லாம் காசு கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ப்ரைவேட் ஷோ போடுறேன்னு சொல்லி போகிறான். அதுக்கப்புறம் நடக்கிறத நம்மளால் பார்க்க விரும்பலை, பார்க்க முடியல. இதே மாதிரி இன்னொரு சூழல், ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய தங்கியிருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த கணவனும் மனைவியும் ஒரு சின்ன டென்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்காங்க. மனைவி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மொபைல் கணவன் வந்து மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அங்கமாக காட்டிகிட்டே வரான். அந்த மனைவி தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் காயின் கொடுத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டுவேன்னு அந்த கணவர் சொல்கிறாரு. அந்த மனைவி எதுவுமே தெரியாமல் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விதவிதமான பல சம்பவங்கள், பல காட்சிகளை ரொம்ப எளிமையாக அந்த ஆப்பில் பார்க்க முடியுது. முதல் 2 சம்பவங்கள் யாவது அந்த சம்பந்தப்பட்ட நபர் விருப்பத்தோடு ஒன்று நடக்குதுன்னு சொல்லலாம். மூணாவதாக ஒன்று பார்க்கணும். ஒரு பெண் பக்கத்து வீட்டில் குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் மாடியில் இருக்க ஒருத்தன் ஜன்னல் மூலமாக அவங்களுடைய குளியலறையை தன்னுடைய வீடியோவில் ஷூட் பண்ணி லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பெண் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தான் குளிக்கிறத பார்க்குறாங்கன்றது தெரியாமலே குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிர்வாணத்தை இவன் காசாக இங்கே மாற்றிட்டுருக்கான். இந்த மாதிரியான பலவித சூழலில் பலவிதமான சம்பவங்கள் எல்லாமே ஒரு பெண்ணின் நிர்வாணத்தையும் இன்னும் 2 பேர் புணர்வதையும் காசாக மாற்றிக்கொண்டிருக்கும் வேலையை தான் இந்த லைவ் ப்ராட்காஸ்ட் தீர்வு தான் இந்த ஆப் பண்ணுது. இந்த ஆப்பில் உங்களால் லைவ் ப்ராட்காஸ்டிங் பண்ண முடியும், அதே நேரத்தில் காசு வாங்க முடியும். காசு வாங்கிட்டு உங்களை ஏமாத்தினா இந்த சிஸ்டத்துக்கிட்ட முறையிட்டு உங்களால் திருப்பி காசு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ எளிமையாக இதை பண்ணும்போது இதை பயன்படுத்துகிறவங்களுடைய முயற்சிகள், அதற்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பகிர்ந்து இருக்குது.
ஒரு விஷயத்த சொல்லணும், இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்மளும் தான் பான் வெப்சைட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இது என்ன புதுசாக இருக்குன்னு பல பேர் கேட்கலாம். அங்கே நம்ம வந்து வெறும் வாடிக்கையாளராக நுகர்வோராக மட்டும்தான் இருந்தோம். ஆனால் இந்த ஆப்பில் என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய நிர்வாணத்தை காசாக மாற்ற முடியும், அது உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்ற தைரியம் வரும்போது மனித மனம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அச்சுறுத்துற மாதிரி இருக்குது. இந்த கரோனா காலம் இதில் காசு சம்பாதிக்கிறதுக்காக தன்னுடைய நிர்வாணத்தை விற்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு மூக்கு வரைக்கும் மட்டும் கேமரா ஷாட்டை வச்சுட்டு அவங்க நினச்சது எல்லாத்தையும் பண்ணுறாங்க, அதுக்கு காசு அள்ளி கொடுக்க ஆட்கள் இருக்காங்க, அந்த காசை வாங்கிட்டு தன்னுடைய நிர்வாணத்தை அவங்க உலகத்துக்கு படங்கட்டு காட்டுறாங்க. இது ஏதோ பெரிய நகரங்கள்லையோ இல்லை சிறுநகரங்களையோ நடக்குதுன்னு நினைக்க வேணாம், மொபைல் டவர் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இது நடக்குது. இதன் மூலமாக காசு சம்பாதிக்க முடியுன்ற ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு தெரியும் போது அவங்க கூட இருக்க நண்பர்களுக்கும் இது ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. ஒப்பீட்டளவில் வட இந்தியாவில் தான் இது நிறைய நடக்குதுன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட எல்லா கிராமங்களையும் ஒருவராது இந்த மாதிரியான லைவ் ப்ராட்காஸ்டிங் ஆப்ஸில் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைனா படம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. இந்த ஆப்புடைய இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இடைத்தரகர்களே கிடையாது. பொதுவாக பாலியல் தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த இடைத்தரகர்கள் மூலம் அதிக பணம் அவங்களுக்கு போயிடுதுன்றது தான். இதில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இந்த ஆப் அதுக்கான காசை வசூலிக்கிறதும் கிடையாதுன்றதுனால இதில் கலந்துக்கிறவங்க இதில் படம் காட்டுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வட இந்தியாவில் இதை கிட்டத்தட்ட ஒரு குடிசை தொழிலாகவே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஆம்னி பஸ்காரெல்லாம் வண்டியை ரெடியாக வச்சுட்டு ஸ்டார்ட் ஆக போது வாங்க வாங்க டிக்கெட் போட்டு கூப்பிடுற மாதிரி, இன்னும் 10 நிமிஷத்தில் ஸ்டோர் ஸ்டார்ட் ஆகும் போது, இன்னும் 15 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகும் போது காயின்கள் அள்ளி கொடுங்க அள்ளி கொடுங்கன்னு அவங்க கேட்க உலகம் முழுக்க இருக்கிறவங்க இதை அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம், இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, உலகம் ஃபுல்லாக நடக்குதுன்றதுனால 24 மணி நேரமும் நம்ம எப்போ இந்த ஆப்குள்ளே போனாலும் ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்த ஏதோ சில பேர் இதில் ஷோ போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாதுன்றது தான் இதில் அச்சுறுத்தக்கூடிய இன்னும் முக்கியமான ஒரு விஷயம். இதை விட தாண்டி இதில் கலந்துக்கிறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ முதலீடோ பணமோ எதுவுமே தேவையில்லை. ஒரு எளிமையான கேமரா மொபைல் போதும், அதை சாட்சி வைக்க கூட அவங்களுக்கு ட்ரைபாட் தேவைப்படுறதில்ல, ஒரு சக்கரை டப்பா மேலே வச்சிடறாங்க, மூக்கு வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய மாஸ்க்கு கூட தேவையில்லை, பல பேர் உதறு வரைக்குமே ஷார்ட் வச்சும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வெளியே போனாலும் நம்மளை யாருக்கும் அடையாளம் தெரியாதுன்ற தைரியமும் உடனுக்குடன் கைக்கு வரக்கூடிய காசும் இதில் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போகிற பெண்களுடைய எண்ணிக்கை தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பயமாக இருக்குது. லைவாக மட்டும் காசு பார்க்கறதும் இல்லாமல் இதில் வரக்கூடிய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை விற்கிற ஒரு பிஸ்னஸும் ஆரம்பிச்சிருக்கு. அதை பண்ணுறவங்களே தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. காசு கட்டி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்விட்டர் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக மெயில் மூலமாக இந்த வீடியோக்களை காசு வாங்கிட்டு விற்கிற ஒரு குரூப்பும் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு தினம் தினம் விதவிதமான வீடியோக்கள் தேவை. அதை பண்ணக்கூடிய பயனர் அவங்களே தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. எண்ணற்ற சோஷியல் ஸ்டிக்மா நிறைஞ்ச ஒரு நாடு இது. குழந்தையை கூட துப்பட்டா போடுங்க தோழின்னு ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்து நிஜத்தில் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு இடத்துல எந்த தைரியத்தில் இவங்களா இப்படி தன்னுடைய நிர்வாணத்தை காசாக்குறாங்கன்ற ஒரு அச்சமும் ஒரு பயமும் ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு இந்த இடத்துல எழுது. இந்த ஆப் மூலமாக இதெல்லாம் நடக்கும் நான் கணிச்சதில் 3 விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சு. 1, அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தை அடுத்தவங்களுடைய நிர்வாணத்தை அவங்களுக்கே தெரியாமல் காசாக மாற்றுறது, அது ஏற்கனவே நடந்துருச்சு. 2, ஒரு ஆள் இல்லாத ரூமுக்குள்ளே இந்த மொபைலும் ஒரு குழந்தைக்கான ப்ரைவசியும் கிடைச்சா அந்த குழந்தை இந்த ஆப்பை எப்படிலாம் பயன்படுத்துன்றது, அதுவும் நடந்துவிட்டது. இப்போ 3, வெகு சீக்கிரத்தில் இன்னொன்று நடக்கும்னு எனக்கு தோணுது. அது பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வக்கீரம் மாதிரியான விஷயங்களை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் வரலாம். ஏன்னா தினம் தினம் 100,000+ பேருடைய நிர்வாணத்தை மட்டுமே பார்த்துட்டே இருக்கிற இந்த ஆப்புடைய பயனர்கள் விரைவில் எதிர்பார்க்க பொறுத்து மசாலாவை தான். அப்போ அடுத்தவங்களை நீங்கள் பண்ணக்கூடிய விதவிதமான வன்முறையும் விதவிதமான ஆபாச விஷயங்களையும் தான் அவங்க காசு கட்டி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ எதுக்கு காசு நிறைய வருதோ அந்த விஷயத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகுது. அதனால் இது உடனடியாக அரசு தலையிட்டு இந்த மாதிரியான ஆப்களை தடை செய்யணும், இதில் பங்கேற்றவங்களுக்கு மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் இப்போ இருக்கிற நம்மளுடைய போர்க்கால தேவை. அரசாங்கம் பண்ணுவதற்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, குறிப்பாக குழந்தைகளுடைய பெற்றோர்கள். உங்கள் குழந்தைங்க வச்சுருக்க மொபைலில் இந்த மாதிரியான ஆப்ஸ் இருக்கான்றதை தேடி பாருங்கள், இருந்தால் முதல்ல அதை டெலீட் பண்ணுங்கள், அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய நடவடிக்கை கண்காணிங்க, முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ப்ரைவசி கொடுக்காமல் மொபைலோடு சேர்ந்த ப்ரைவசி கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு உடனே தீர்வு டெக்னாலஜி அவாய்ட் பண்ணுறது தான் சொல்லவே கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான பாலியல் தொழில்களும் அதில் ஈடுபடுறவங்க வந்துட்டே தான் இருக்காங்க. டெக்னாலஜி சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த இதுக்கான தீர்வாக இருக்க முடியுமே தவிர அதை அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த இதே மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடியும் நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி வந்து உட்கார தான் போகுது. லைவ் ப்ராட்காஸ்டிங் ஆப்ஸை பற்றின விஷயங்களை தேடி படித்து திருப்பி போய் அதை பயன்படுத்த விட்டுட்டு இதிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் எப்படி காப்பாற்றலான்றது தான் நம்ம யோசிக்க வேண்டியது. அதுதான் இந்த வீடியோவுடைய தேவையும். அதனால் தயவுசெய்து கமெண்ட்ஸில் வந்து இது என்ன ஆப்புன்ற விஷயத்தை கேட்காம நீங்கள் இதனுடைய பிரச்சனையை மட்டும் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவள் யூடியூப் நேயர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை கமெண்ட்டாக தெரிவிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.